ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം നികഴ്ചയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടെങ്കിൽ കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. பதினாறு ஒன்று 2021 சார்வரி வருடம் தை மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை 9:50 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அவிட்டம். காலை 7:24 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 5:01 6 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். காணும் பொங்கல் திருநாளாகிய சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7 விதி எண் 4 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதில் பசும் தயிர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஜி. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் தன வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். என்னதான் நிதி இருந்தாலும் நிம்மதி வேணும் இல்லையா, அந்த நிதியோடு கூடிய நிம்மதியும், குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் இல்லாத ஒரு குதூகலமும், குடும்பத்தில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய ஒரு நல்ல சூழலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூர்ஷிக வாகனன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ. மிதுனம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நேர்த்தியும் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பதவியில் உள்ளவர்களுக்கு நல்ல உதவி கிடைக்கக்கூடிய, நல்ல பாராட்டு கிடைக்கக்கூடிய, உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ. கடகம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குறிப்பாக வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். சிம்மம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் பக்குவமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தன சம்பத்து பெருகக்கூடிய நாளாகவும், ஆடம்பர பொருள் அல்லது ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய நாளாகவும், அடமானம் வைத்த பொருட்களை மீட்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ எல். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நீண்ட நாள் கலையுலக ஆசையும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே கலை உலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே டே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய துன்பங்கள் துரத்தி அடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது.
கடந்த காலங்களில் என்னதான் நீங்கள் சிரமத்தோடு இருந்தால் கூட உயரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும். சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க பெரிய பெரிய தொழில் வாய்ப்புக்கான வாய்ப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்தப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. விருச்சிகம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சி, வளர்ச்சி, மதிப்பு, அதே சமயத்தில் வந்து உங்களுடைய உழைப்பிற்கான மிகப்பெரிய சிறப்பு இதுவெல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் சோர்ந்து போன உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நாடி வரக்கூடிய, நல்ல நன்மைகள் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் பணிவு, சில நேரங்களில் துணிவு, சில நேரங்களில் கனிவு என்ற விஷயத்தை தரம் பிரித்து பணம் பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உருவாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எல். மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஏற்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. எவ்வளவுதான் வேகம் இருந்தாலும் விவேகம் இருக்கணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. குலதெய்வ சம்பந்தப்பட்ட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரம் என்ற விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். கும்பம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். பொதுவாக புதன் பகவானுடைய அருளாசியும் அதே சமயத்தில் சனி பகவானுடைய ஒரு வல்லமையும் குரு பகவானுடைய ஒரு ஆட்சியும் உங்களுக்கு நன்மையான இடத்துல இருக்கிறதுனால உண்மையான நன்மைகளை உறுதியாக சந்திக்க முடியும். குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். மீனம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். எவ்வளவுதான் பாதகம் இருந்தால் கூட சாதகமான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு தனியாக சந்திக்க முடியும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான அல்லது சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உண்மையாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.